ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு கப்டன் சென். இந்த வீடியோ நம்ம அதை பற்றி பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் டம்பிள் காய்ஸ் வாங்க விளாடுவோம். கேரக்டர் கலெக்ஷனை பாருங்கள், நம்மகிட்ட நிறையா கிடக்குதோ. ஆஹா, நம்மகிட்ட 40 கேரக்டர் கிடைக்கே. நம்ம எல்லாத்தையும் நீங்கள் கவுண்ட் பண்ணியிருப்பீங்க, 40 கேரக்டர் இருந்துச்சு. இப்போ வந்து ஸ்பீடாக பண்ணுறான் வேகமாக ஸோ ஃப்ரெண்ட் ஹாய் எமோட் இருக்குது. ஓகே, இப்போ எமோட் வந்து மாற்றிக்கலாம். நம்ம வேறு எமோட் நம்ம மாற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளோட இந்த எமோட்லாம் பார்க்கலாம். இதனால தான் இருக்குது, இப்போ பிளே கொடுத்துடலாம். வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் ஸ்பின்னாக சுற்றி வேகமாக சுற்றி டாய் சுத்தா சுற்றி ஒரு வழியாக சுற்றி முடிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு ஏதாவது நல்லதாக கொடுப்பாங்களா டேய்? ஃபஸ்ட்டு மேட்ச் நம்ம எப்போயுமே தோக்கக்கூடாது, எப்படின்னா நமக்கு மைனஸ் ஆகும். நீங்கள் எனக்காவது ஸ்டம்பிள் கேஸில் அதில் ட்ராஃபிக் கம்மியாகி பார்த்துட்டுருப்பீங்களா? பாருங்கள், ஸ்டம்பிள் கேஸ் வந்து ட்ராஃபிக் கம்மியாகும். நீங்கள் ஃபஸ்ட்டு மேட்ச் தோத்தீங்கன்னா, நீங்கள் செகண்ட் மேட்ச் வரையும் தாக்கு பிடிச்சாதான் உங்களுக்கு 10+ ஆகும் ட்ராஃபி. ஒரு லாஸ்ட்டு மேட்ச்சில் நீங்கள் போய் அடிக்கிற வரையும் ஒன்றும் லாஸ்ட் மேட்ச் வரும் போட்டிங்கன்னா உங்களுக்கு 20+ ஆகும். நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா 30+ ஆகும். இது மாதிரி நம்ம ப்ளஸ் பண்ணி 6000 பாயிண்ட் கிட்ட கொண்டு வந்துட்டிங்கன்னா நீங்கள் 20th லெவல் கூட போக வாய்ப்பு இருக்குது நிறையா. இப்போ வாங்க, ரொம்ப நேரம் தொண்ணு பேசிக்கிட்டு இருக்காமல் நேராக போயிடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் எப்படி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறது. இதில் வந்து டபுள் டாப் தான் பண்ணணும், சிங்கிள் டாப் பண்ணக்கூடாது. பாருங்கள், கஸ்டமர் இந்த இடத்துல பஞ்சிங் போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இது இதெல்லாம் போட்டு ஏமாத்தாதீங்க. அவங்ககிட்ட இருந்துச்சுன்னா என்ன மற்றவங்களுக்கு பாவம் தானே. கஸ்டமர் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், மூச்சு வாங்க சொல்லிச்சுடி. வாங்க, இந்த மேட்ச் வந்து நம்ம வந்து செகண்ட் மேட்ச் தோற்றுவோம். நீங்களே பாருங்கள். அப்புறம் நம்மளுக்கு 10+ ஆகும். நான் வேணுக்குள்ளேருந்து தான் தோற்றேன். ஏன்னா நமக்கு வந்து உங்களுக்கு வந்து எத்தனை ப்ளஸ் ஆகுதுன்னு காட்ட வேணாமா? இந்த மேட்ச்சை வந்து நம்ம தோற்றே தீர்றோம். என்னடா இவன், இவனு ஜெயிக்கிறது தானே போராடுவேன், ஏன்டா தோக்க போகிறேன்டலாம். நான் லாஸ்ட்கிட்ட வந்து இப்போ நான் தோப்பேன் பாருங்கள். நான் சும்மா சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ், நான் முடிஞ்சாலும் முயற்சி பண்ணேன், அதுக்கப்புறம் நான் தோத்துடுவேன். என்னாச்சுன்னே தெரில, என் கவனம் சதறிடுச்சு. பாருங்கள், இப்போ பாருங்கள், நான் லூஸு மாதிரி கம்பியில் அடிச்சுட்டு இருப்பேன். இப்போ பாருங்கள், இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மகிட்ட இருக்கிறதே வருது. அப்புறம் அந்த கட்டையில் முட்டை வந்துடுவேன். இந்த கட்டையில் மட்டும் முட்டாமல் இருந்தேன்னு வைங்களேன், இந்த பரணி காமெண்டேனோட போக அவசியமே இருந்திருக்காது. நம்ம பாட்டுக்கு ஜெயிச்சுட்டு போயிட்டே இருந்துருக்கோம். போகிறவங்க தேவலாமல் குதிச்சுட்டு இந்த ஏழு மண்டே வேறு. இந்த இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து முன்னில் போகணும். இந்த போலீஸ் கேரக்டர் இருக்குது பாருங்கள், அதான் நான் ஐம் தமிழ். இதில் வந்து நீங்கள் வந்து முன்னிலே போனீங்கன்னு வைங்களேன், உங்கள் மேலே இது இடிக்காது. நீங்களே நோட் பண்ணியிருப்பீங்க, அது இல்லை, அந்த சுத்தியல் அது இடிக்கவே இல்லை. இப்போ இந்த இடத்துல நான் நடுவில் இருக்கிற ரெட்டில் தான் குடிப்பேன். குதித்து டபுள் டாப் அடித்து இப்போ தோத்துடுவேன். சொச்சோ இப்படி ஆகி போச்சு குமார். ஐயோ, போச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ, கஷ்டம்தான் நம்மளுக்கு, கஷ்டத்தின் கஷ்டமான கஷ்டம். இப்போ வாங்க, நல்ல கேரக்டர் வச்சுட்டு போகலாமா? வேறு ஏதாவது கேரக்டர் மாற்றுவோமா? ஆ ஓகே, திருடி முடியாச்சு. இந்த பண்ணிக்க மாட்டேன் நான் திருடினேன். ஏதாவது திருடி குட்டி ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் ஏதாவது வாய்ஸ் ரெக்கார்ட் கொடுக்குது, அது சுற்றிக்கிட்டே இருக்குது, கஷ்டம். அதான் வாய்ஸ் ரெக்கார்ட் கொடுக்குது அதில். வாங்க டே, திருட்டு குட்டி, என்ன தெரியுண்டா உனக்கு? இப்போ வாடா, மேட்சை போட்டு உனைய போட்டு அடிப்பண்டா. வாடா வாடா, தோடா தோடா. அடுத்து என்ன சொல்லுமா? இந்த வந்து நான் ஆஃப்லைன் போயிடுவேன், அவள் கொஞ்சம் எங்கழிச்சு தான் வந்து பார்ப்பேன். பார்த்தா ஸ்டார்ட் ஆகி உள்ளே போயிருந்துருக்கு, இப்போ தான் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் நான் ரெக்கார்ட் பண்ணி தானே ஃப்ரெண்ட்ஸ் ஆடியோ பண்ணுறேன். அதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியுது, கவலைப்படாதீங்க. ஆத்தி, இது என்ன ஒர்க்கு? நான் அப்போ ஆமாம், ஆரண்டே போயிட்டேன். இப்போ நான் வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து நிறையா ஃபன்னி சின்ன சின்ன வீடியோஸ் தான் போட போகிறோம். இப்போ பாருங்க, நான் இதெல்லாம் ஸ்லேப் பண்ணிட்டே போய் அந்த இதில் முட்டை, அந்த ஜம்பிங் ராப்ல முட்டை பார்ப்பேன். நடுவில் முட்டி இப்போ நான் திரும்ப ஒரு ஜம்ப் பண்ணால் தான் அங்கிட்டு போய் நான் ஜெயிச்சேன். இப்போ இதுவே இதாகிடுச்சுன்னா போச்சு. வாங்க,
ஏற்கனவே ஜெயிச்சா அச்சா ரவுண்டு ஓவர் நம்ம ஜெயிச்சிட்டோம்ப்பா நம்ம ஜெயிச்சிட்டோம். உணர்ச்சி வேசைப்படாதேல் உணர்ச்சி வேஷம் படாதேல் அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா நான் உணர்ச்சி வேஷம் படல. நல்லா கொடுத்துங்கடா டே, அந்த அந்த பழங்காலத்தில் அந்த அந்த கொல்லிக்கட்டை செடி மட்டும் கொடுத்துடாதீங்க. ஐயோ கொடுத்துட்டான் ஃப்ரெண்ட், அதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கடுத்து வரணும்னு எனக்கு தெரியும். அப்போவே என்ன தெரியும்டா, என்ன தெரியுது, கண் மாதிரி சொல்ல சொல்ல கொடுப்பாங்க. டாய் இப்படியாடா கொடுப்பீங்க டாய், இப்போ இது ஃபுல்லாமே முடியல போயிட்டீங்கன்னா தப்பிச்சிடலாம். இந்த மாதிரி நான் கீறுக்கு மாதிரி டபுள் ஜம்ப் பண்ணுவோம், சிங்கிள் ஜம்ப்பாக பண்ணி ரெண்டு வருஷம் கீழே வந்துடுவேன். பாருங்கள் அது இடையில மாட்டி, இதுக்கப்புறம் தான் நான் போயிடுவேன் அங்கே. இது இதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும், வீடியோ பார்க்கும்போது எனக்கே தெரிஞ்சிச்சு நான் சிங்கிள் டாப் பண்ணாமல் டபுள் டாப் சி டபுள் டாப் பண்ணாமல் சிங்கிள் டாப் பண்ணியிருக்கேன்ட்டு. நான் வந்து இங்கே வந்துட்டேன், இங்கே வந்துட்டு இதுலேருந்து ஜம்ப் பண்ணிட்டேன். ஆ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்தாச்சு. ஆஹா குதியடா குதியடா குதியடா, ஆத்தி குதிக்க முடியா, யோய் டாய் குதி அப்பாடா யோய் ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சள் சொக்கை தள்ளி விட்டான் எழுத்தையே போட்டு, அது பேர் நான் குத்து போவர் பஞ்சிங் குத்து போட்டா போட்டு குத்துலே குத்தி விட்டான். இப்போ நம்ம வந்து தோத்துருவோம். எப்படான்னு கேட்டிங்கன்னா பாருங்கள் மேலே பார்த்தீங்க, நோட் பண்ணாலே தெரியும் நிறையா பேர் குதிச்சிட்டாங்கன்ட்டு. அந்த அந்த மஞ்சள் சொக்கை தான் முதல்ல குதிச்சிருக்கான். அந்த பாருங்கள் நம்மளை எலிமினேட் பண்ணி விட்டான். நம்ம காய்ஸ் இந்த கிளிப்பிங்கை நீங்கள் பார்த்துட்டேன்னு சொல்கிறீங்க பாருங்க. இது வந்து சும்மா சின்ன கிளிப்பிங் தான். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணலாம், லைக் பண்ணி கமெண்ட் பண்ணலாம், கமெண்ட் பண்ணி கமெண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. மிச்ச கிளிப்பிங்கை நீங்களே பார்த்துங்க.